ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. வலிமை படம் ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்காக ஸ்பெஷலாக செய்யப்பட்ட படம் அப்படின்னு போனி கபூர் சொல்லியிருக்காரு. ஓடிடியில் ரிலீஸ் பண்ண நிறைய பேர் அதிக விலை கொடுத்தாலும் இது தியேட்டரில் தான் வரணும்னு ரொம்ப உறுதியோடு இருந்ததாக சொல்லியிருக்காரு போனி கபூர். ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆக்ஷன் சீன்ஸ், அஜித்குமாரோட ஆக்டிங்னு நிறைய எலிமெண்ட்ஸ் வலிமை படத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு வலிமை படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர். மிர்ச்சி சிவா, நிக்கி கல்ராணி, ஊர்வசி, மயில்சாமி, கருணாகரன், ரவி மரியா ஆக்டிங்ல, லொல்லு சபா ராம்பால டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற படம் இடியட். ஹாரர் காமெடியான இந்த படம் ஏப்ரல் 1st அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. விக்ரம் செல்வா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாடலாசிரியர் லலிதானந்த் நேத்து காலமாயிட்டாரு. என் வீட்டில் நான் இருந்தேன், எதிர் வீட்டில் அவ இருந்தாலே அப்படிங்கிற சாங் மூலமாக ஃபேமஸ் ஆன இவர் ரௌத்திரம், மாநகரம், கஷ்மாரோ, ஜுங்கா, திருமணம், அன்பிருக்கினியால் போன்ற படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்காரு. உடல்நல குறைவால நேத்து இவர் காலமாயிட்டாரு. பிக் பாஸ்ல 5 சீசனை ஹோஸ்ட் பண்ண கமல்ஹாசன் பிக் பாஸ் அல்டிமேட்லையும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்நிலையில பிக் பாஸ் அல்டிமேட் ப்ரோக்ராம்ல இருந்து விலகிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. விக்ரம் படத்தை முடிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால இந்த பிக் பாஸ் அல்டிமேட்ல இருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு. ஆனா பிக் பாஸ் சீசன் 6க்கு தான் ஹோஸ்ட் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ல ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.